தென்சீன கடலோரம் கடல் நீர் இல்லை தோழா, அது ஹாங்காங் தமிழ் அமுதம் தோழா, தமிழ் பண்பாட்டு கழகம் என்றென்றும் தமிழ் பாடும் நம் வாழ்வில் நாம் எல்லோரும் ஒரு அங்கம், ஒரு அங்கம், ஒரு அங்கம். Thank you.
அடுத்த பாடல் அகைன் மேஸ்ட்ரோ அந்த பாடல் அழகான அது மெலடி எதுவும் வந்து இங்கேருந்து வந்த எனக்கு மெயில் அனுப்பிச்சாங்க ரெக்வஸ்ட். ஸோ அந்த சில நேர்களை விற்பதற்காக பாடல் தூரம் நின்று போச்சு தெரியப்பட்ட ஒரு பாடலை பாடல் அனந்தோம் அனிதா எனக்கு பாடல்கிறார்கள். Thank you.
தேங்க் யூ. பட் இந்த மாதிரி ஆடியன்ஸ் சில ஊர்களில் தான் கிடைக்கும். என்னென்ன ஒரு குத்து பாட்டு போட்டாலும் அதுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மெலடி போட்டாலும் அங்கீகாரம் இருக்கும். வி ஆர் ரியலி ஹானர்ட் டுடே. வி ஹேவ் வண்டர்ஃபுல் ஆடியன்ஸ் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ரியலி. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஆவலோட காத்துட்டுருக்கிற ஒரு நிகழ்ச்சி அமுதவாணன் அவர்களை மேடை கிடைக்கிறேன். நீங்கள் ஒரு கொஞ்ச நேரம் ஹி வில் டேக் த டோட்டல் க்ரௌட் ஆஸ் வெல் அஸ் த ஸ்டேஜ் பாருங்கள். ஐ கால் அப்பான் மிஸ்டர் அமுதவாணன் ஆன் ஸ்டேஜ். ஹலோ செக், அந்த லெவலில் கரெக்டாக வச்சுங்க. ஓகேவா? சரியா ரெடியா? ஐயா ஜி எங்கே ரெடியா? ஸ்ருதி கொஞ்சம் பிடிங்க கரெக்டா. ஓகேவா ஐயா? ரெடியா பேட ஐயா கரெக்டா. ஸ்ருதிக்கு யாருமே இல்லையா? ஸ்ருதினு யாராக இருக்கீங்களா? இங்கே ஸ்ருதியை பிடிச்சி அடிப்பாங்க பரவாயில்லையா? இங்கே பிடிச்சி அழைச்சி பரவாயில்ல. ஓகே கை தட்டிய அனைத்து நல்லவங்களுக்கு மனமாந்த வணக்கம் இருக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சௌஷான் நீ ஹோமா? எல்லாம் அப்படியே அமைதியா இருந்த அப்படி ஓஹோன்னு சொல்லுங்க. ஓஹோ சௌஷான் நீ ஹோமா? எங்க மாமா போயிட்டதா? ஓகே, நீங்கள் எல்லாமே விஜய் டிவியில் நிறைய ஷோ பார்த்துருப்பீங்க. கலக்கப்போதில் ஒரு டைட்டில் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் அது இது ஷோ பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஜோடி நம்பர் சீசன் 7 டான்ஸ் ப்ரோக்ராமோட டைட்டில் வின்னர். இப்போது அச்சம் தவிர்ன்ற ஷோ பார்த்துருப்பீங்க, ஒரு கேம் ஷோ பார்த்துருக்கீங்களா? ஒரு ஓகேங்களா, அதிலும் டைட்டில் வின்னர் நான் தான். கொடுத்து இதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ. இப்போ நிறைய பாடங்கள் பண்ணிகிட்ருக்கேன். எங்களை மாதிரி கலைஞர்லாம் மேலே மேலே முன்னேறிட்டுக்கான முக்கிய காரணம் ரசிகராகிய நீங்களும் உங்கள் உற்சாகம் தான். உங்கள்கிட்ட தங்கத்தட்டை வெள்ளித்தட்டை வேணாம், கைத்தட்டை தான் புரிஞ்சு நிகழ்ச்சி சூப்பராக பண்ணலாம். ஹோமா ஹோமா ஹோமா. ஓகே, இப்போ என்னென்னா வந்து ஒரு காமெடி பண்ண போகிறேன். பொதுவாக நான் காமெடி பண்ணுறத விட இங்கே நிறைய பேர் நல்லா காமெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான் இங்கே செலக்ட் பண்ணி இப்போ இங்கே காமெடி பண்ண வைக்க போகிறேன். யாராச்சும் ஒரு அழகான மக்கள்கிட்ட தான் கொஞ்சம் மேலே வாங்கலை. ஜி ஒன் ஓர் மைக். யாராச்சும் அழகான ஆண்மகன், ரொம்ப சின்ன வயசாக இருக்கணும், ஒரு 60 இருக்கணும், குறைஞ்ச வயசாக இருக்கணும். அவர் ஆல்ரெடி காமெடி தாங்க. யாருங்க? இஸ்மாயில். ஓ, அவர் அவ்வளோ ஃபேன். வாங்க 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 வாங்க. சும்மா இருக்கும் போதெல்லாம் காமெடி பண்ணுங்க. காமெடி பண்ண சொன்னால் வரமாட்டீங்க மேலே. ஐயா ஒரு மைக் கொடுத்துருங்க. சௌஷான் மைக் மைக் ஒன் ஓர் மைக். இந்த ரெண்டு வச்சு தான் நீ ஓடணும். நீ ஹோமா மைக்கை கொஞ்சம் தாமா. ஹலோ 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 இருமா. ஆமா வந்துச்சாமா. சௌஷான் 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 தோசலாம் கிடையாது. சௌஷான் 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 நீ ஹோமா. ஓஹோ நீ ஹோ 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 சிலிக்கா இருக்கலுமா அப்படிமா மாஸ்டர் நசோரிக்கா சந்தோஷப்படுவாங்க. பாத்துங்க, அப்ப அவங்க சந்தோஷப்படுற மாதிரி மிமிக்ரி பண்ணோம். சார் வீட்டுல வந்திருக்காங்கல்ல? வீட்டுல வந்திருக்காங்க, திட்டுவாங்கப்பா. அப்படியே தயவுசெய்து போயிட்டு சொல்லுங்க பாவம், இதெல்லாம் பார்க்க கூடாது அவங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து மிமிக்ரி பண்ண போறீங்க சார். சார் இன்னொருத்தர் வாங்கல கம்பெனிக்கு. சார் சார் கம்பெனிக்கு இன்னொருத்தர் இம்ரா. இம்ரான் உய் 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 பாங்கல் உசூர் உங்களுக்கு நான் அடிமை. இவன் போடியவன், நான் அவனை விட அதிகம் பல உள்ளவன். வாங்க சார், வாங்க சார், சும்மா வாங்க சார், சும்மா ஜாலியா வாங்க. பாருங்க காம்பினேஷன் நல்லா இருக்குமா? போட்டு தாக்கு. அப்போ பிளான் பண்ணி தான் கூப்பிடுங்க. ஆஹா உள்ள கண்ணா ஐயா சார், சாங் போடுதுல இவருக்கு டெக்னிக்கல் சாங் போடுறா. எம்ஜிஆர் மாதிரி வராது, சாங் போட வருங்க கிடைக்காது.
இல்ல மைக் சொல்லியே தெரியலையே. இல்ல எனக்கு யாரும் சொல்லி தரல, நான் பண்ணலையா அந்த மாதிரி சும்மா பண்ண வேண்டியதா. இப்ப என்னன்னா நான் மிமிக்ரி பண்ணுவோம், நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து எல்லா வாய்ஸும் வந்துடும். ஓகே ரெடியா? ஓகே இப்படி வந்து சார். சார் நீங்க எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது சார். சார் பேச மாட்டேன். ஓகே ஏர்போர்ட் இரநூறு பேசணும், அது மேலே பேசக்கூடாது. ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. முதல்ல வந்து இவர் பிரகாஷ் ராஜ், இவர் வாய்ஸ் சொல்லி தரேன், நீங்களும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் சொல்றோம்னா நீங்க வாமிட் எடுத்தாலே போதும் அவர் வாய்ஸ் வந்துடும். ஓகேங்களா சார்? ஓகே. புதா வாமிட் எப்படி எடுப்பீங்க? ஓகே ஒரு பத்து மணிக்கு மேல. அதாங்க திறமை எங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, வாமிட்ல எத்தனை மாடலேஷன் காமிச்சாரு இந்த மனுஷன். ஓகே இப்போ இதே மாதிரி வாமிட் எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்து பிரகாஷ் வாய்ஸ் வந்துடும். ஓகேவா சார்? ஓகே நான் பண்றேன், நான் எப்படி எடுக்க பாருங்க. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா வந்து வாய்ஸ் வந்துடும். ரெடியா? ரெடியா? ஓகே ஓகே. கை எடுத்துங்க பின்னாடி சார். ஓகே ரெடியா? இங்க வர வச்சுங்க. ஓகே இங்க வர. அதெல்லாம் கிடையாது. சூப்பர் சிங்கர் அனந்த் வைத்தியநாதன் சுருதி பிடிச்சி தான் போடுவார். இல்ல சார் ஆலாம் கிடையாது. இங்க பாருங்க சார். கிடையாது சார், கிடையாது. சவுங்க என்னமா கண்ணு சார். செல்லாம் 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 செல்லாம். நான் உங்களை விட புள்ளோம் போவோம் சார். நான் வாடி செல்ல ஒரு வாட்டி சொன்னேன், அதுவும் அங்க பார்த்து சொன்னேன். ஆனா நீங்க வாடி செல்ல எங்கயோ பட்டிக்கு பார்த்து சொன்னீங்க. இவர் ஒய்ஃப் பார்த்தா சொன்னாரு இவரு பாருங்க. சரி இதே மாதிரி வந்து பண்ணீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வந்துடும். ஓகேங்களா? ஆனா இதே மாதிரி வந்து நீங்க அடுத்த முன்னாடி பார்த்து பண்ணக்கூடாது. பண்ண மாட்டோம். ஓகேங்களா? தெரியல தெரியும், நீங்க பாக்கல தெரியும். அதான் உங்களதானே பார்த்தேன் நானு. ஓகே இப்போ வந்து சாருக்கு வந்து விஜயகாந்த் வாய் சொல்லி தரப்போ இப்போ சாருக்கு. ஆஹா ஆஹா, நம்ம ஆட்கள் ஒருத்தர் மேல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தா ரொம்ப சந்தோஷமா என்கரேஜ் பண்ணுவாங்க சார். வாங்க சார். ஐயா வால்யூம் கம்மி. லெவல் லெவல் லெவல். சௌஷா 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 நீ ஹோமா ஹோமா. ஆ ஏது ஓகே சௌஷா சோ சார். கேப்டன் விஜயகாந்த் வாய்ஸ் சொன்னோம்னா அவர் வாமிட் இருந்தது இல்லையா, அவ்வளோ கஷ்டப்படணும்னா நீங்க. ஓகேங்களா? வர வாமிட்டு கண்ட்ரோல் பண்ணும். நீங்க எப்பவுமே எப்படிதான் சிரிச்சுட்டே இருக்கீங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. நல்லா நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதே மாதிரி இப்போ கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே அதேமாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ணால் அவர் வாய்ஸ் வந்துடும். அதேமாரி ஏப்ப விடணும் சாப்பிட்டு சார். நீங்கள் எப்போ ஏப்ப எப்படி சாப்பிடுவீங்க சார்? நீங்கள் அதே ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. ஃபார்மில் இருக்கப்பல நீங்கள் வந்து இப்போ ஏப்ப எப்படி சாப்பிடுவீங்க? அவர் ஆங்காங்கிலேருந்துனா அந்த சரி ஸ்டைலாக வர்றப்பல. சரி நம்ம ஊர்லேருந்து எப்படி சாப்பிடுவீங்க? அப்போ சாப்பிட்டு நல்லா தேவையில்லாத என் மக்களை என் மக்களை என்ன சொன்ன மக்களை
ஒரு தமிழ நிகழ்ச்சி பண்ணும் போது கை தட்டவன் தான் உண்மையான தமிழ மக்களை. போற எல்லா இடத்திலயும் இதை ஏமாத்தி ஏமாத்தி மக்கள் கை தட்ட வாங்கிட்டு இருக்க. இப்போ உங்களுக்காக நம்ம இம்ரான் சார் வந்து கேப்டன் மாதிரி பேசுவா போல சார். உங்க பேர் இம்ரான் தானே? சாரி, உங்க பேர் சலீம் தானே? இம்ரான் இல்ல, நான் சொல்றேன், உங்க பேரு சலீம் தான். உக்காருங்க சார். பேசிட்டு இருக்கும் போது என் கட்சிக்கார என்ன பண்ண, நீங்க இதை கை தட்டு இருக்கீங்க. இது ஒண்ணும் சுத்தி சுத்தி பேச டெம்போ டிராவல் கிடையாது மக்களே. கேமரா பண்ணு, தூக்கி அடிச்சிருவேன். நீ எந்த பத்திரிக்கை, நீ எந்த பத்திரிக்கையும் சொல்ல போறியா இல்லையா? அவர் கட்சிக்காரர் தான். அப்படியா? அப்ப தூக்கி வெளியே போடுங்க. அப்புறம் கேப்டன் அடிச்சுட்டாரு புடிக்கிட்டாலும் சொல்லக்கூடாது மக்களே. நீங்க டுருன்னா டுரு தான், டருன்னா டரு தான் மக்களே. மக்களே, இப்பெல்லாம் யூடியூப்லயும் டிவிலயும் சந்தான காமெடியும் சாலமன் பாப்பையா சார் காமெடியும் பாக்குறது இல்ல மக்களே. நான் சீரியஸ் தான் பேசுறேன். கொயல காமெடியா பாத்துட்டு இருக்கானு மக்களே. மக்களே, இப்ப உங்களுக்காக கேப்டன் வாய்ஸ் பேசுவாப்பல சார், பேசுங்க சார். கேப்டன் வாய்ஸ் பேசுங்க. இங்க இங்க வந்துருங்க. இங்க லைட்டிங் இருக்கா? இருக்கா? சரி பாய்ஸுங்க. இருக்கா யாரு மக்களே? எல்லாம் என் கட்சிக்காரன் தான் பேசுங்க. மக்கள் என்ன கலாய்க்கிறானோ அது என் கட்சிக்காரன் தான் இருப்பாங்க மக்களே. பேசுங்க மக்களே. சார் இப்ப பாத்தீங்கன்னா இவர் கேப்டன் மாதிரி பேச போற, எல்லாம் கையை தட்டுங்க. பேசுங்க சார், கேப்டன் மாதிரி பேசணும் இல்லையா? பேசுங்க. இவரை பத்தி சொல்லுனா நம்ம இம்ரான் சார் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய கஷ்டப்பா. சௌசான் நீ ஹோமா, நீ ஹோமா தானே? அப்ப நீ ஹோமா தானே? ஓஹோ ஓஹோ, நீங்க பண்ணுங்க கேப்டன். கேப்டன் விஜயகாந்த் வைஸ் பேசுங்க சார். இப்ப நான் சொல்லி கொடுத்த நல்லா பேசினார் கை தட்டுங்க எல்லாரும். ஏன்னா கேப்டன் வாய்ஸ் ரொம்ப தெளிவா பண்ணா போல. கை தட்டுங்க மக்களே. நீங்க டொருனா டொருதான், டருனா டருதான் மக்களே. சார் ரொம்ப சிறப்பா பண்ணீங்க சார். அடுத்து நான் அவரை வச்சே செஞ்சுக்கிறேன். நல்லா பண்ணாரு சாரு வந்து இம்ரான் சாரு. அடுத்து இவர் வந்து பாத்தீங்கன்னா சாலமன் பாப்பையா சார் உட்காந்துருக்காரு இல்லையா? நம்ம இவர் வாய்ஸ் தான் இப்போ பண்ண போறேன். சிம்பிள் தான் சார் வாய்ஸ் வரணும்னா. நீங்கள் வந்து ஒரு ஆடு கத்துற மாதிரி கத்தினாலே போதும், ஈஸியாக அவர் வாய்ஸ் வந்துடும். ஏன்னா அவர் வாய்ஸில் அவ்வளோ மாடுலேஷன்லாம் இருக்கு சார். போதும், ஆடு எப்படி சார் கத்தோம்? ஆடு மறந்துட்டேன். ஆடு மறந்து சார் ஊர்ல இருந்து இன்னும் இல்ல, இன்னும் கொஞ்சம் மேன் கத்தோம் இல்லையா? மாடு பாது என்னது மேல் கத்துது மாடு, மான் கத்துது ஆடா. ஒரு ஆள் இங்கே, ஒரு ஆள் இங்கே, அப்படி கூட கத்துங்க. நம்ம இப்படி சொல்ல முடியாது. அங்கங்கள் அப்படி கத்தினா கூட கத்தோம். நீ கத்துக்க சார். ஆடு எப்படி கத்தோம்? ஓகே, இதே மாதிரி பேசும்போது நம்ம சாலம்பா பேசுகிற வாய்ஸ் வராது. இன்னும் ஆடோட ஷார்ப் எடுத்தீங்கன்னா நம்ம சாலம்பா பேச வந்துடும். பண்ணலாமா? இங்கே பாருங்க. அன்பு பெரியவர்களே, பே அரும குழந்தைகளே, பே வாங்க வாங்க பழகலா, பே யாரு பேசுங்க? என்னத்தை பேச? அன்பு பெரியவர்களே, அன்பு பெரியவர்களே, குழந்தைகளே, பேரழகான ஆண்களே, பேரழகான ஆண்களே, கைதட்டு கைதட்டு ரொம்ப சிறப்பு பண்ணாரு. அடுத்து வந்து இவர் நமிதா வாய் சொல்லி தர போற சார். நமிதா சார் போனா வராது, போது போன கிடைக்காது. வாங்க வேற ஆள் கூடுங்க சார். நமிதா யார் சார் வேணும் சார்? வாங்க சார், வாங்க சார். இல்ல இல்ல, நான் நம்பிதா சார் 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 ஒன்னு வாங்க சார். நீ வாங்க சார். அப்படிங்களா சார்? சார் நீ வாங்க சார். வாங்க வாங்க, ஒன்னு வாங்க. வாங்க 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 சார், டக்குனு வாங்க. கோட்டை அப்புறம் போட்டுலாம். யார் சார்? வாங்க 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 வாங்க. எங்க இருக்காரு அவரு? ஓ, உங்க வீட்டுக்காருங்களா? அவரை வே மேலே ஏற்றி விட்டு அசிங்கப்படுத்தி பார்க்கணும். எவ்வளோ ஆர்வமா இருக்காதுல்ல சார். வாங்க 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 சார், சும்மா வாங்க சார். பழையெல்லாம் தீர்த்துக்கிறீங்க மேலே ஏற்றி.
அப்படியா? வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும். அவர் நமிதா பிடிக்குமா? நமிதா ரசிகர் அவரு. ஓகே சூப்பர். இல்ல ஆள் கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்காரு நமிதா மாதிரி தான். ஓகே சார், இப்ப நமிதா வாய்ஸ் வரும்னா கழுத மாதிரி கத்தினாலே போதும் நமிதா வாய்ஸ் வந்துடும். சும்மா கழுத எப்படி சார் கத்தோம்? பண்ணுங்க, நல்லா கத்துறீங்க சார், பண்ணுங்க. அவ்வளவுதான், சூப்பர். பாத்தீங்களா, நீங்க கழுத மாதிரி கத்துனதுக்கே இவ்வளவு பேர் கை தட்டுறாங்களே. நமிதா பேர் பேச எத்தனை பேர் கைத்துறாங்க பாருங்க மறுபடியும் ஒன்ஸ் உங்களுக்கு இறங்க என்ன பண்ணுங்க இல்ல நமிதா பேசுவோம் நான் நமிதா பேசுவேன் நீங்க கழுத மாதிரி கத்தினா போதும் ஓகே அவ்வளவுதான் இதே மாதிரி விசில் நல்லது நல்லது இறக ஓசங்கள் இறக ஓசங்கள் இதே மாதிரி பேசுனா நமிதா வயசு வந்துடும் இவங்க பாருங்க என் கூட கத்துங்க நான் வரேன் நான் ஆடுற வரேன் இது வந்துட்டு நான் கழுத வாய்ஸ் இதுல இருந்து நமிதா வாய்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. விஜயகாந்த் கூட பண்ணிருக்கோம், சரத் மோட பண்ணிருக்கோம், இப்ப நான் இவரு கூட பண்ண போறேன் மச்சான், டான்ஸ் மச்சான், உங்க எல்லாருக்கும் மச்சான். அவ்வளவுதான் சார், பண்ணுங்க பண்ணுங்க சார், சிம்பிள் தான். அடுத்த ஒரு பாட்டு போயிடுங்களேன் ரகுவரன் ஆட்டோ ஓட்டினாலே போதும் நம்ம ரகுவர் சார் வாய்ஸ் வந்துடும். ஆட்டோ எப்படி சார் ஓட்டிங்க போதுவா? ஆ அப்போ ஃபிகர் ஓட்டுவாரா? ஆ அதெல்லாம் ஓட்டுவார் தெரியும். ஓகே இதேமாரி பண்ணால் நம்ம ரகுவர் வாய்ஸ் எப்படி ஓட்டுங்க ஆட்டோ? சும்மா ஆட்டோ எப்படி ஓடுனாச்சு சொல்லுங்க. ஆட்டோ எப்படி சவுண்ட் எப்படி இருக்க சொல்லுங்க. ஓகே ட்ரு. இதே மாதிரி பண்ணாலே நம்ம ரகுவர் வாய்ஸ் வந்துடும். பண்ணலாங்க பாருங்க. ரங்கசாமி அறுத்துரும் பாக்குறியா? அவ்வளவு சார் பண்ணுங்க, முடிச்சு சும்மா பண்ணுங்க சார், சும்மா ஜாலியா பண்ணுங்க, விட்டுருங்க நம்மள. ஓகே தேங்க்யூ. கை தட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தினு. அடுத்தது சூப்பரான ஒரு சாங் இருக்கு. சாங்க்கு அப்புறம் வந்துட்டு நீங்க எல்லாமே கேட்பீங்க, என்கிட்ட வந்து எல்லா ஆக்டர் மாதிரியும் டான்ஸ் பண்ணி பண்ணி எல்லாம் பார்த்துப்பீங்க. ஸோ அந்த ஆக்டர் மாதிரி பண்ண போறேன். இங்க தல ரசிகர் அதிகமா தளபதி ரசிகர் அதிகமா? யாருங்க தளபதியா தலையா? சூப்பர் ஸ்டார். ஓகே அப்ப இங்க எல்லாருக்கும் ரசிகர் இருக்கீங்க இல்லையா? சொல்லுங்க யாருங்க தலை? யாருங்க யாருங்க யாரு புரியல? யாரு சத்யராஜா? பின்ன நான் அதை பண்ண போறேன், யாரை கேட்காம பண்ண நல்லா இருக்காது இல்லையா, அதனால தான் சும்மா நானே கேட்டேன். ஓகே தளபதி அம்மா கண்டிப்பாக எல்லா பதி மாதிரியும் பேசிடுறேம்மா. மதிப்பா சத்யராஜ் வந்து நீங்கள் கண்மணி அன்போடு இந்த பாடலை பார்த்துருப்பீங்க. இந்த பாட்டை வந்து நம்ம அவர்களுக்கு கொடுத்துருந்தா எப்படி பாடிப்பா சத்யராஜ் சார் பார்ப்போம். அப்புறம் அது பாட்டில் கரெக்டாக இருக்குல்ல, நான் பாடுவே கரெக்டாக வாசிக்கிறேன். ஆ ஆனா என்ன படி அவதியார எப்படி ஆனா தலையாட்டு கண்போடி அன்போடு காதல நான் எழுத கடுதாசி
பாருங்கள கடிதர வச்சுப்ப கரம்ப ஏதாச்சும் ஒரு வச்சுப்போம் இங்க பாரு கண்படி விட்டு நடச்சு பார்க்கும் போது காவலை தூக்கிட்டு அப்பா அப்பளை போல இருக்குடி அடைத்து ரசிகர்களுக்கும் படம் வடக்கத்திய நட்டிய தெரிச்சு அப்புறம் பாட்டு ரெடியா அப்புறம் போடலாமா அப்புறம் கோபாதா இருக்காருங்களா ஓகே நன்றி 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 அப்புறம் தளபதி வாய்ஸ் கேட்டீங்க இல்லையா கை தட்டுவீங்களா கை தட்டுவீங்களா அப்போ மேலே வாங்க ஒரு நிமிஷம் வாங்க வாங்க சும்மா வாங்க ஷவுஷான் இந்த ஷவுஷான் வச்சு நீங்கள் ஓட்டின புள்ள நீ ஹோமா நீ மட்டும் வாமா ஷவுஷான் மைக் ஷவுஷான் மைக் ஷவுஷான் ஷவுஷான் கைத்தட்டுங்க ஏன்னா நான் யூஎஸ்லாம் ப்ரோக்ராம் பண்ணேன் அங்கே இளைய தளபதி யாருன்னு தெரியல அது சின்ன பசங்களாம் தமிழே தெரியலாங்க ஆனால் இந்த குழந்தை கேட்டோன்னே கரெக்டாக சொல்லியிருக்கு இல்லையா அதான் கை தட்டுங்க என்கரேஜ் பண்ணுங்க இந்த மாதிரிலாம் பண்ணேன் தெரியும் அப்படியாமா ஐயோ மாட்டிக்கிண்ட ஓகே தலைனா யாரு அல்டிமேட் சார் தலை அஜித் வா கை தரு கை தருங்க சூப்பர் ஸ்டார் யாருமா ரஜினிகாந்த் யோயோ சூப்பர்மா சூப்பர்மா இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யாருமா இளைய தளபதி வாய்ஸ் கேட்டீங்க இல்லையா ஓகேமா நான் பண்ணிக்கிறேமா நான் பண்ணிக்கிறேன் நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க உங்க பேர் என்ன? சிவானி. சிவானி என்ன படிக்கிறீங்க? பாத்ர. மேக்ஸ். மேக்ஸ். ஏய், எத்தனை மேடையில போய் எத்தனை கேள்வி கேட்டிருக்கோம். ஆனா என்ன படிக்கிறீங்க கேக்கும்போது அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் சொல்வாங்க இல்ல ஏதாச்சும் ஒன்னு சொல்வாங்க. ஆனா வந்து மேக்ஸ் படிக்கிறாங்க அவங்க. அப்போ இந்த சயின்ஸ் இந்த இங்கிலீஷ் இதெல்லாம் படிக்க மாட்டீங்களா? படிப்போம். என்ன படி என்ன ஸ்டாண்டர் படிறீங்க P1 P1 ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டாமா ஓகேமா இல்ல உங்கட்ட வாணா நான் தான் மொக்க வாங்கிடு சத்தியமா சொல்றேன் ஓகே थैंक यू थैंक यू ஷௌஷா ஷௌஷா ஆ ஷௌஷா ஷௌஷா ஹோமா 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 கீழ போய்டுமா ஓகே ஐயாங்க ஓகே இப்போ நீங்க எல்லாமே VS ராகுன் பாத்துட்டீங்க VS ராகுன் எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரிஞ்சதான் நான் இது பண்ண முடியும் ஆ ஓகே ஐயோ அஞ்சு பேர் தான் கை தூக்குறீங்க பரவாயில்ல விடுங்க ஓகே ஆறு பேர் VS ராகவ் வந்துட்டு ஒரு ஆடிஷன் எடுக்கிறாரு ஸோ இல்லை நிறைய நடிகர்லாம் வந்து எப்படிங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே குஷி படம் பார்த்துருப்பீங்க குஷி படத்தை பார்த்தீங்கன்னா விஜய் சாரு ஜோதியா மேடம் வந்துட்டு ஒரு சின்ன ஃபைட் நடந்திருக்கோம் என்ன ஃபைட்னா பார்த்தீங்கன்னா என் இடுப்பை பார்த்துட்டேன்னுவாங்க உடனே விஜய் சார் அதெல்லாம் இல்லை அப்படின்னாரு இதே வந்து நம்ம சரஜி மேடமோ நம்ம MJR சார் நடிச்சிருந்தாருன்னா அந்த குஷி படத்தை வந்து அவங்கள கொடுத்தா அவங்க எப்படி நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்ப்போம் கோபால் கோபால் நீங்கள் என் இடுப்பை பார்க்கல ஏய் என்ன உன் இடுப்ப நான் பார்த்தனா நான் ஏழைங்க அடுப்ப ஒன்னா பார்த்துருக்கேன் ஆனா உன் இடுப்ப நான் பார்த்ததே இல்லை 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 நீங்கள் என் இடுப்பை பார்த்ததை நான் ரெண்டு கண்ணால் பார்த்து விட்டேன் கோபால் பார்த்து விட்டேன் ஏய் கொய்யால எவ்வளோ இடுப்பை பார்க்கறதோ வேலையா போயிடுச்சா உண்மையா சொல்றேன் உன் இடுப்ப நான் பார்க்கவே இல்லை சத்தியமா பார்க்கல ஏய் சத்தியமா பார்க்கல உண்மையா பார்க்கல ஏய் உண்மையா பார்க்கல நிச்சயமா பார்க்கல ஏய் உண்மையா பார்க்கல 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 அப்ப இந்த நல்லா பாத்துங்க
உலகத்துக்கே படி எழுக்கிற உங்களுக்கா வஞ்சனை. பாத்துங்கோப்பால் பாத்துக்கீங்கள், உங்க ஆசை தீரே பாத்துக்கீங்கள். நன்றி 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 நன்றி. கைதடி அழுதுரும். இப்பமா விஎஸ் ராகவன் வந்து நீங்க பாத்துருப்பீங்க. இவர் வந்து ஒரு நடிகர்லாம் வந்து ஒரு ஆடிஷன் போயிருந்தா எப்படிங்க பார்ப்போம். சில நடிகர்லாம் வந்துட்டு அந்த காலத்தை பார்த்தீங்கன்னா அவங்கலாம் வந்து விஜய் சாரு, அஜித் சாரு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்ப கட்டத்தை வந்து நிறைய சினிமா கம்பெனிலாம் போயிருப்பாங்க. அந்த மாதிரி சில கம்பெனி போகும்போது விஎஸ் ராகவன் வந்து இவங்களை செலக்ட் பண்ணி தானே, எப்படி செலக்ட் பண்ணி பார்ப்போம். டேய் கொய்யால எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தா நல்லா இருங்க. இப்போ நான் என்னோட படத்துக்கு புது முகந்தரை தேர்ந்தெடுக்க போகிறேன். முதல்ல யார் யார் வந்திருக்கா பார்ப்போம். முதல்ல யாருப்பா? யாரு? இளைய தலைவர் யாரு? பிரகாஷ் ராஜா. அவர் முடிச்சுட்டு போயிட்டாருமா. அடுத்தது இளைய தளபதி வராரு. வாங்க இளைய தளபதி விஜய். ஏய் அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கம், ஐயா வணக்கம். தம்பி யாரு இங்க வந்திருக்கா? உங்க பேரை சொல்லுப்பா. ஏய் நான் சொல்லி அடிக்குதே கிள்ளி. நில்டா கொஞ்சம் தள்ளி. சொல்லாம திருப்பாச்சி. மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் பேசு. என்ன வேணும்? ஏ வாழ்க்கண்டத்தை வட்டண்டா, அதுல தோக்குறோம் ஜெயிப்பா, ஜெயிக்கிறவ தோப்பா. இப்படியே பேசினா எவன்டா உன்ன சேப்பா? ஏய் அந்த பயம் இருக்கணும்டா. அதுக்கு உன் படம் சுறாவை பார்க்கணும்டா, சுறாவை பார்க்கணும். லோ வந்துட்டு வந்துட்டு ஒரே பாட்டு மட்டும் பாட்டு பின்ன. வேணா சொன்னா கேட்க போற, பாடி தொலை. ராம 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 கிட்ட விலகிட்ட, பீமா 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 பீம கிட்ட விதை கிட்ட. டேய் இவளை கேட்டிய டைரக்டர் கிட்ட நல்ல கதையை கேட்டியா? பழகையில் அப்ப எனக்கு பழகல, போயிட்டு வா. ஹலோ என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பார்ந்த ரசிகர் பெருமக்களுக்கும் வீடுல இருக்கிற ஒவ்வொரு குட்டி குடி நம்மளுக்கும் வணக்கங்கண்ணா, வணக்கம். கை தட்டுங்கண்ணா. டேய் தம்பி இங்க வா, உனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். அது என்ன நெஞ்சில குடி இருக்கும், ரோட்ல செடி இருக்கும், தலையில முடி இருக்குன்ற உன் நெஞ்சில நான் அவ்வளவு பேர் அப்பார்ட்மெண்ட்ஸ் வச்சு நிக்கிற. யாரா நீ? ஹலோ என்ன இப்படி பேசுறீங்க? நான் எத்தனை படத்துல எவ்வளவு கெட்டப்ப நடிச்சுங்க தெரியுமா? என்னது கெட்டப்பா? உன் கெட்டப்ப பத்தி எனக்கு தெரியாதா? கட்சி பத்திக்கு தலையில கட்டினா அது சுரா, அதே கட்சி பத்திக்கு காலில கட்டினா திருமலை, அதே கட்சி பத்தி கழுத்தை கட்டினா போக்குறி. யார ஏமாத்தலான்னு பாக்குறேன். ஹலோ என்னடி பேசுறீங்க? நான் அழகிய தமிழ் படத்தை கட்சிப்பா யூஸ் பண்ணிக்க மாட்டேனே. அதைத்தான் நம்பிதா கிட்ட கொடுத்துட்டியே, அதை போட்டுதான் பொண்ணு டான்ஸ் ஆடிதா. போயிட்டு வாப்பா, போயிட்டு வா. அத்து யாருப்பா? ஏய் மணி 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 மா. அம்மா மணி ஏழு ஆயிடுச்சுமா, ஷோ முடிக்கணும். என்ன வேணும்? ஹலோ மைக் டெஸ்டிங். எப்பா டெஸ்டிங்லாம் முதல்ல பண்ணிட்டோம், பண்ணிட்டோம் சரியில்லை, அதை கேட்குறியா? ஏய் நான் தனியால் இல்லை. பின்ன சித்தாளா இல்லை கொத்தனாரா இல்லை மேஸ்திரியா? யாருப்பா நீ? உன் பின்னால் எத்தனை பேர் இருக்காங்க? ஏய் இந்த திருப்பதி இறங்கி போர்வில்ல, ஏறி போர்வேன். தம்பி திருப்பதிக்கு நீ இல்லைப்பா, சந்திரபாபு நாயுடு வந்தாலும் ஏறி தான் போனோம். புதுசா ஏதாச்சும் சொல்லு. ஏய் தம்பி மயில் வாகனம், முதல்ல தலைக்கு டைவ் ஆகணும். தலை நரைச்சு போயிருக்கு பாரு. அண்ணே பில்லா படம் பார்த்தீங்களே? பில்லா பார்த்தேன், ஆனா ஃபுல்லா பார்க்கலப்பா. ஏனே நான் போனதே நமிதாக்காக தான், அதை தான் பாதியிலே போட்டு தள்ளிட்டீங்களே, ஐ மீன் மர்டர் பண்ணிட்டீங்களே. அண்ணே அப்ப மங்காத்தா? டேய் நான் எங்காத்தாவை பார்த்தேன் பத்து நாள் ஆச்சுடா, இதுல எங்க மங்காத்தா பார்ப்பேன். போயிட்டு வாடா. ஏய் அது எது? அதுவா? அது ஏன் ஆளு? அது டேய் நல்லா பாரு கண்ணாடி கேட்டு, அது வயசான பாட்டு. வர அத்து யாருப்பா? வா 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 வா. அத்து யாரு? எல்லாருக்கும் வணக்கம், தாதாவுக்கு சூர்யா. மூடிட்டு போறியா? என்ன வேணும் உனக்கு? எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கல. டேய் இருடா நான் இன்னும் திரும்பி பார்க்கல. இப்ப சொல்லு. ஏய் டாடு விட்டு டாடு, கட்டை விட்டு கட்டம், முண்டா முண்டா. என்ன சொல்ல போற? அதை மட்டும் சொல்லிட்டு போ. ஏய் ஓகே அடிச்சா விட்டுட்டு போயிட்டா, ஈர்ஷா போடாம அழிச்சுக்க உன்னை விட ஆயிட்டா. ஓகே கை தட்டிய அனைத்து நல்லவங்களுக்கு மனமாந்த வணக்கத்தை நன்றி தெரிவித்து. அடுத்து என்னங்க டான்ஸா? கண்டிப்பாக ஆடிலாம், ஒரு பாட்டுலாம் போட்டு முடிச்சோடனே கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன். உங்களுக்கு என்னென்ன ஆக்டர் வேணுமோ அதெல்லாம் இப்போயே நோட் பண்ணி வச்சுங்க. இங்கே என்னென்னா இங்கே ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ஆக்டர் கேட்டாலும் அந்த ஆக்டர் மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன். ரெடியா? உங்களுக்கு என்னென்ன ஆக்டர் வேணும்னு சொல்லுங்கள்.
சொல்லுங்க. ராமராஜ். வேற ஓ, நீ பாக்கியராஜ் கேக்குறியுமா? பரவாயில்லையே. யாருங்க? டிஆரா? அன்சிகாவுமா? ஐயோ. வேற சார், நீங்க கேளுங்க சார், உங்க சார்பு ஏதாவது கேளுங்க. சும்மா கேளுங்க, வாயில் வந்து ஏதோ ஒன்று கேளுங்க. சத்யராஜாமா? ரஜினிகாந்த். ஓகே சார், நீங்க கேளுங்க சார். உங்களுக்கு சார், சார் விஜயகாந்த். யார் சார்? மோகன் விஸ்வநாதனா? பூர விஸ்வநாதனா? ஈஸ்வரா, இது வரைக்கும் எந்த மேடையில நான் அதை கேட்டதில்லை அந்த டான்ஸு. பக்ரி, நானும் லுங்கி தூக்கி கட்டினா இறங்கி ஒரு குத்து குத்துவேன் பாத்துக்க. ஈஸ்வரா. வேற 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 யாரு? பவர் சாரா? ஓ சார், நீங்க தானா? இல்லை, பவர் கொஞ்சம் அதிகமாக தெரியல, தெரியாமல் போயிடுச்சு. கவுண்டர் மணியம்மா? ஓகே. வேற 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 அசோகன் அலம்பனா? வேற வேற கஞ்சா கருப்பு? ஏமா சந்தானமா? கண்டிப்பா ஆறு கஞ்சா கருப்பு கேட்டிருக்கேங்க. அடுத்தது ரஜினி. ரஜினி சொல்லாமா? வடிவேலாமா? யார் சார்? சிவாஜி. ஓகே சிவாஜி அடிலாம். என்னம்மா விஜயகாந்த்? ஆனால் பாவம், நான் தான் ஏதோ பேசுனா நீங்களும் கூட கூட பேசுறீங்க பாருங்களேன். ஏன்னா அது எதுவுமே பாட போகிறது கிடையாது, அடுத்து தான் ஆட போகிறேன். அவங்க பாட்டு பாருங்கள், வர வரைக்கும் நான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. லைட்டாக ஒரு மேக்கப் போடுதேன். ஐயா வந்துடலாம்ல ஐயா, நீங்கள் நானும் எவ்வளோ தான் பாவம், அவங்களும் மாற்றி மாதிரி கத்திட்ருக்காங்க. ஓகே, கை தட்டிய எல்லாருக்குமே நன்றி. ஷௌஷான். ஓஹோ சொல்லுங்க ஷௌஷான். நீ ஹோமா, நீ ஹோமா, நீ ஹோமா. ஒருத்தர் பாருங்க, போமா நீ போமான்றாரு. Thank you. Ji 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 vaanga vaanga. Anna Gopal anna. Okay, ayya da enna kootu vandhinge. Gopal sir ella kai thirunga. Naanum avara US show ponom. Indha show samayitte inge adha mari itta avana solla ella ulla andha iravana vendi veri kottinga. Idhe mari inge ella vaashum show koopunom. Adhe mari andha show ku engala mattum dhaan koopunom. Appadi thana ayya? Adhe mari. Nandri vanakkam. Shausha. Nee homa. நன்றி நன்றி அமுதவாளர்களுக்கு. அனந்து மற்றும் சுர்முகி அவர்களை மேடை கேட்கிறோம். அதுவும் சுர்முகிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெயர் வாங்கி கொடுத்த ஒரு பாடல் இது, தர்மதுரை திரைப்படத்தில் பாடலை பாட அனந்து அண்ட் சுர்முகி. அடி முக்கா பொம்பனையே, என்ன முழுசா நம்பனையே, நான் உச்சம் தலையில் சத்திய செஞ்சோ அச்சம் தீரனையே. ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா, இவ வெள்ளரிக்கா வித்து கூட வீடு காத்து வாழ்வா.
பெண் மீனுக்கு தண்ணி மேல சந்தேகமா? பாட்டு எனக்கு ஒரு என்னோட கரியர்லயே ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்த ஒரு சாங் இது.
கச்சேரிதான் ரொம்ப உற்சாகமா கரகட்டுதடி செல்லமே. சமீபத்தில் வெளியான கபாலி திரைப்படத்தில் பாடல், அது அனந்த் அவர்களுக்கு மிகவும் மிகவும் பெயர் வாங்கி கொடுத்த பாடல். அது மேடை கச்சேரி மட்டும் இல்லை, பொதுவாகவே ரொம்ப கடினமான ஒரு பாடல் சொல்லலாம். அந்த பாடல் பாடலை பாட அனந்த் சொல்முக்கிய மேடை கழிக்கணும். Yeah.
அணியுதே தூய நரையிலும் காதல் மலருதே சந்தர்ப்பத்தில் வந்து இந்த ஒரு சாங் வந்து எனக்கு கொடுத்து என்னை வந்து இந்த சாங் மூலமாக வேற ஒரு டைமென்ஷனில் என்னை திரும்பி பார்க்க வச்ச சந்தோஷ் நாராயணன் அவர்களுக்கும், குறிப்பாக டைரக்டர் ரஞ்சித் அவர்களுக்கும், மற்றும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி அவர்களுக்கும் என்னுடைய மனவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி அனைத்தவர்களுக்கு. அடுத்த பாடல் என்னுடைய எனது அனிதா அவர்கள் பாடல்கின்றார். இது வந்து இசைஞான மற்றும் ஒரு அருமையான ஒரு ராகம் பேஸ்டில் இருக்கும், ஆனால் ஒரு பெப்பியாக வெஸ்டர்னைஸ்டாக இருக்கும் பாட்டு. ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் டிக் 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 திரைப்படத்தோட பாடல் இது. ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல். நான் நிறையா ஷோஸ் போச்சே கேட்பேன், அதாவது இந்த பாட்டு போடலாம் அப்படின்னு. அவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் கோபால்ஜி தான் எனக்கு இந்த சாங் வேறு ஒரு கான்சர்ட்டில் இது எடுக்க சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓ வா வாட் அ சாங் அப்படின்னு. தேங்க்யூ ஜி, இந்த ஷோவில் இது எனக்காக நீங்கள் எங்கே பாடினோம்? இது ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இது. நூறு கிழியது நீ அணுகிற ஆடையில் ஒரு நூல நதி.
இருந்திடும் நான் இருந்திட சனிதவம் அவதனி மற்றும் சுர்முகி அழைக்கிறோம். மங்கை என்ற
அஜித் சார் பாட்டு பாடலாமா? ஆ ரெடியா? அலுமா டோலுமா ஐசால கட்டி மாலுமா தேச்சி கட்டி சின்னு காக்கி முட்டா சாலுமா அரிகல் கரிகல் கொத்து முட்டா கலக்கல் பளிச்சின்னு பல பலக்கத்து விட்டா மேல லோக்கல் பல பல கதை விட்டா மேல லோக்கல்
பாடி. நெஞ்சிருக்கும் மறை திரைப்படத்தில் மெல்லிசை மன்னருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்போசிஷன் இது. சுசீலா அம்மாவும் டிஎம்எஸ் ஐயாவும் இணைந்து வழங்கிய ஒரு அற்புதமான பாடல் இங்கே அனந்து அன்சூர்முகி.
கான்ட்ராஸ்ட் சாங் அது வைக்கம் விஜயலட்சுமின்னு ஒரு சிங்கர் பாடி ரொம்ப ஓ தேங்க்ஸ் ஃபார் தி ரெகக்னிஷன் பாடலை பாட அனிதா அழைக்கிறோம் எல்லாரும் என்ஜாய் பண்றீங்களா இல்லையே சத்தம் பத்தலையே ஓகே ஸோ டான்ஸ் ஆட ரெடியா எத்தனை பேர் டான்ஸ் ஆட ரெடி Oh
தக்க 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 திங்க திங்க தின டக தக தக திக்கிட்ட தான 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 திக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தான தக்க தான் திகிதி தக தீ 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 தான தான கெத்தலான தான தான கெத்தலான் தான தான கெத்தலான் அதினவ நீதா அபிநய ராஜா கோகுல பால கோடி பிரகாஷ விரக நரக ஸ்ரீ ரட்சக மாலா எத்தனை முகதான் ஏங்கிச்சாமி இத்தவனை என ஆட்கொள்வாய சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தகு ரொம்பத்தா பூதகியாக படித்திடுவாயா பாகை விரகம் பருகிடுவாயா ஆயர் தம்மாயா நீவா ஆயா மாய ஆயர் தம்மாயா நீவா ஆயா மாய ஆயர் தம்மாயா நீவா கதகிட்ட தகதா